டாபிக் பார்த்தீங்கன்னா கால் பை கால் பை அப்படின்றது நம்ம ஜாவால கால் பை ரெஃபரன்ஸ்ன்ற கான்செப்ட் இருக்காது ஏன் கால் பை ரெஃபரன்ஸ் இருக்காது ஏன்னா ஜாவால பாயிண்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது சரியா கால் பை ரெஃபரன்ஸ் வந்து பாயிண்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இருந்தா மட்டும்தான் பயன்படுத்த முடியும் பிஹெச்பிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் முழுமையாக கிடையாது ஆனால் ஃபங்க்ஷனில் மட்டும் நமக்கு கால்பே ரெஃபரன்ஸுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ சி ப்ரோக்ராம் மாதிரி ஸ்டார் பாயிண்டர்னு வச்சு பிஹெச்பியில் கிரியேட் பண்ண முடியாது ஆனால் ஃபங்க்ஷனில் மட்டும் நமக்கு இந்த கால்பே ரெஃபரன்ஸுக்கு பயன்படுத்திக்க முடியும் சரியா ஸோ கால்பே ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா செய்யும் நமக்கு வேல்யூவை அனுப்புமா அந்த வேரியபிள் மெமரியில எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற அந்த லொக்கேஷன் அனுப்புமா லொக்கேஷனை அனுப்பும் ஸோ அந்த வேரியபிள் மெமரியில எந்த லொக்கேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த லொக்கேஷனை நமக்கு பேராமீட்டரா பாஸ் பண்ணும் ஸோ அதுதான் நம்ம இங்க பயன்படுத்திருப்போம் ஸோ கால் பை ரெஃபரன்ஸ்னு வரும்போது ஆம்பர்சன் சிம்பிளை பயன்படுத்துவோம் வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஆம்பர்சன் சிம்பிளை பயன்படுத்தி அந்த பேராமீட்டர்ஸை கொடுப்போம் ஸோ இது வந்து எங்கே அந்த ஆம்பர்சன் சிம்பிள் பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்ல மட்டும்தான் அதை பயன்படுத்துவோம் ஃபங்க்ஷன் கால் பண்ற இடத்துல வெறுமன வேரியபிள் நேம் மட்டும்தான் கொடுத்துருப்போம் அங்க நம்ம ஆம்பர்சன் சிம்பலை பயன்படுத்த மாட்டோம் சரியா ஸோ ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்ல மட்டும்தான் ஆம்பர்சனை கொடுத்து இந்த வேரியபிள் நமக்கு ரெஃபரன்ஸ்ல வரப்போகுது அப்படின்றத சொல்லுவோம் ஃபங்க்ஷன் கால் பண்ற இடத்துல அந்த ஆம்பர்சன் சிம்பலை நம்ம கொடுக்க மாட்டோம் சரியா ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ் தான் ஆனால் ஃபங்க்ஷனை மட்டும் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா ரெஃபரன்ஸில் கால் பண்ணியிருப்போம் ஸோ ரெஃபரன்ஸில் கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ முதல்ல டிஸ்பிளே பண்ணி காட்டிடுறோம் ஸோ டிஸ்பிளே பண்ணி காட்டிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ல என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பை ரெஃபரன்ஸில் கொடுத்துருக்கோம் டாலர் எக்ஸு ஆம்பர்சன் டாலர் ஒய்னு கொடுத்துருக்கோம் அந்த வேரியபிள் ரெண்டுத்தையும் கால் பை ரெஃபரன்ஸில் கொடுத்துருக்கோம் அப்போ ஏன்ற வேரியபிளோட அட்ரஸ் ஸோ இங்கே நம்ம ஃபங்க்ஷன் கால்ல என்னென்ன வேரியபுள் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஏ பி கொடுக்குறோம் அப்போ ஏன்ற வேரியபிளோட அட்ரஸும் பீன்ற வேரியபிளோட அட்ரஸும் எக்ஸ்லையும் ஒய்லையும் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும் ஸோ அப்போ நம்ம இங்கே ஸ்வாப் பண்ணுறது ஃபங்க்ஷனில் நம்ம செய்கிற ஸ்வாப்பிங்கு எந்த இடத்துலையும் ஸ்வாப் ஆகும் நமக்கு ஃபங்க்ஷனை விட அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன்லையும் நமக்கு அது எஃபெக்ட் இருக்கும் அதனால் இந்த ஏ அண்ட் பியோட வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு உள்ள சேஞ்ச் பண்ணாலும் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன்லையும் அதோட வேல்யூ இடம் மாறி இருக்கும் ஏன் இடம் மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் என்ன பண்றோம் கால் பை ரெஃபரன்ஸ் பண்றோம் ரன் பண்ணும்போது காட்டுறேன் கால் பை ரெஃபரன்ஸ் பண்ணும்போது எப்படி மாறுது கால் பை ரெஃபரன்ஸ் இல்லாம நமக்கு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது எப்படி வருதுன்றத உங்களுக்கு காட்டுறேன்

மாறிவிட சரியா சோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம் சோ ரன் பண்ண நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் வேல்யூ இன்ட்ரு சேஞ்ச் ஆகாது இடம் மாறாது ஏன் அப்படின்னா அது இடம் மாறுறது இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே மட்டும்தான் மாறுமே தவிர ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் இந்த இடத்துல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது அது எப்ப அந்த எஃபெக்ட் வரும்னா நம்ம அந்த வேரியபிளை

ஸோ டிஃபால்ட் வேல்யூ என்ன செய்யும்பா நமக்கு ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பேராமீட்டருக்கு வேல்யூ நம்ம கொடுக்க விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம டீஃபால்ட்டா என்ன வேல்யூ எடுத்துக்கோன்னு சொல்றோமோ அந்த வேல்யூவை எடுத்துக்கும் சரியா ஸோ அதான் நீங்கள் கொடுத்துருப்போம் ஸோ அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் பேராமீட்டரில் எந்த பேராமீட்டருக்கு நம்ம டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கணுமோ அந்த பேராமீட்டருக்கு என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அந்த வேல்யூவை கொடுத்துருப்போம் ஸோ அப்போ ஃபங்க்ஷன் காலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூ அனுப்பணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ சொல்கிறோமோ அந்த வேல்யூவை வச்சு ஃபங்க்ஷனை கால் பண்ணும் அப்படி இல்லை பாராமீட்டர் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவை எடுத்துக்கும் சரியா ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ற கோடிங் வச்சிருக்கோம்ப்பா சரியா இமேஜ் கேலரி கோடிங்கு ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் இமேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அந்த இமேஜ் ஃபங்க்ஷன் என்ன செய்யறோம் இமேஜோட நேமை கொடுக்குறோம் அந்த நேமை வச்சு இமேஜ் டேக் இருக்குல்ல ஹெச்டிஎம்எல் டேக் அந்த டேகை பிஹெச்பி கோடிங்ல உருவாக்குறோம் ஸோ இங்க கொடுக்குற நேமை இமேஜ் டேக்ல எஸ்ஆர்சி ல வச்சு நம்ம இமேஜை உருவாக்குறோம் சரியா இமேஜ் டேக டைனமிக்கா உருவாக்குறோம் என்ன சொல்லிடுறோம்னா

இந்த இமேஜை வச்சு இமேஜ் டேக உருவாக்கிடும் மூணாவது ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம பேராமீட்டர் எதுவும் கொடுக்கல ஆனா உள்ள நமக்கு ஒரு இமேஜ் டேக் உருவாக்கி ஆகணும் அப்ப என்ன பண்ணிடணும் டிஃபால்ட்டா நம்ம கொடுத்துருக்கோம்ல நோ இமேஜ் டாட் ஜேபிஜின்னு அந்த இமேஜை வச்சு இமேஜ் டேக உருவாக்கிடும் சரியா ஸோ இதுதான் டிஃபால்ட் வேல்யூ ஸோ இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவை நம்ம பேராமீட்டர் எதுவும் பாஸ் பண்ணலன்னா எடுத்துக்கும் பாராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை எடுத்துக்கும் சரியா ஸோ இதை ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ இது ஜீரோ ஒன் டாட் ஜேபிஜின்ற இமேஜ் அடுத்து ஜீரோ டூ டாட் பிஎன்ஜின்ற இமேஜ் மூணாவது ஃபங்க்ஷன் காலில் பார்த்தீங்கன்னா நம்ம பேராமீட்டர் எதுவுமே கொடுக்கல அதனால் டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துருந்த நோ இமேஜ் டாட் ஜேபிஜின்ற அந்த இமேஜை எடுத்துக்குது சரியா ஸோ இதுதான் டிஃபால்ட்ட வேல்யூ ஸோ டிஃபால்ட் வேல்யூ பேராமீட்டர் எதுவும் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே அந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும் கொடுத்துருவோம் கடைசியாக இருக்கிறது ரிட்டர்ன் வேல்யூ ஸோ இது என்னன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துவோம் சி ப்ரோக்ராமில் இருக்க மாதிரியே தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துவோம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம் சரியா ஸோ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலே ஒரே ஒரு வேல்யூவை மட்டும்தான் அதால் ரிட்டர்ன் பண்ண முடியும் மோர் தேன் ஒன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண முடியாது ஸோ பிஹெச்பியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா டைப்பை இங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டு மட்டும்தான் கொடுத்துருப்போமே தவிர அது என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்ற அந்த டேட்டா டைப் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ இன்டீஜரா அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் கால் பண்ற இடத்துல மட்டும் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா இங்க ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபுளை கொடுத்துருப்போம் ஸோ ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு ஃபங்க்ஷனோட கால் பண்ற அந்த கோடிங்க கொடுத்துருப்போம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இங்க ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ இந்த வேரியபிள்ல வந்து ஸ்டோர் ஆயிடும் ஓகேவா இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த எக்ஸாம்பிள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு வேரியபிள் வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு என்ன கால்குலேஷன் பண்றோம் அதுல எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும் டென் ஒய்க்கு ஃபைவ் இசட்டுக்கு எயிட்டு

அந்த லூப்பு எக்ஸிக்யூட் ஆகாது சரியா ஸோ லூப்புக்கு உள்ள என்ன பண்ணிடுறோம் எல்லா வேரியபிளையும் ஒன்று ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணுறோம் ஸோ எக்ஸ் மைனஸ் மைனஸ் ஒய் மைனஸ் மைனஸ் இசட் மைனஸ் மைனஸ் சரியா ஸோ மூணு வேரியபிளையும் நம்ம ஒரு ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணிடுறோம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணிடுறோம் வேல் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஒரே ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் இந்த மூணு வேரியபிள்யோ ஒரு ஒரு வேல்யூ டிக்ரிமென்ட் பண்றோம் வேல் அப்படின்ற வேரியபில்ல ஒரு ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றோம் இதுல எந்த வேல்யூ நமக்கு ஸ்டோர் ஆகும் எந்த வேரியபளோட வேல்யூ நமக்கு ஸ்டோர் ஆகும் ஏன் ஒய் யோட வேல்யூ ஸ்டோர் ஆகும் ஏன்னா ஒய் தான் முதல்ல ஜீரோ வரும் சரியா இந்த லூப் வைல் லூப் ஏதாவது ஒரு வேரியபிள் ஜீரோ வர்ற வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஏதாவது ஒரு வேரியபிள் ஜீரோ வந்துருச்சுன்னா இந்த லூப் என்ன ஆகும் எக்ஸிக்யூட் ஆகாது வெளியில வந்துடும் சரியா சோ அப்ப பத்து அஞ்சு எட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஜீரோ எது வரும் அப்படின்னா அஞ்சு தான் வரும் சோ அப்ப இந்த லூப் அஞ்சு தடவை எக்ஸிக்யூட் ஆகும் அஞ்சு தடவை எக்ஸிக்யூட் ஆகும் போது இந்த வேல் அப்படின்ற வேரியபிளுக்கு அஞ்சுன்ற மதிப்பு ஸ்டோர் ஆகும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம் ரிட்டர்ன் வேல்னு கொடுத்துட்றோம் அது இந்த ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிடுது அதை நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடுறோம் ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மூணு நம்பரில் எந்த நம்பர் சின்ன நம்பரோ அதை நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது ஸோ ஸ்மாலஸ்ட் ஆஃப் த த்ரீ நம்பர்ஸ் மூணு நம்பர்ல எந்த நம்பர் சின்ன நம்பரோ அந்த நம்பரை டிஸ்ப்ளே பண்ணுது அதை நம்ம எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னா வைல் லூப் வச்சு செஞ்சிருப்போம் ஸோ நம்ம சாதாரணமா இதை எப்படி செய்வோம் இஃப் கண்டிஷன் இல்லாட்டி நெஸ்டடி வச்சு செய்வோம் ஸோ அதற்கு போல வைல் லூப் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் சரியா சோ பிரௌசர்ல ஓபன் பண்ணி பாப்போம் சோ நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது 5 னு கிடைச்சிருக்கு சோ இப்போ நம்பர் மாத்தி பாப்போம் வேற ஏதாவது நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்க மாதிரி கொடுத்து பாப்போம் ஸோ ஃபைவ் பல அதாவது ஃபிஃப்டீன்னு மாற்றிரும் அப்போ இப்போ என்ன ஸ்மால் நம்பரா இருக்கு எயிட் நமக்கு அந்த நம்பர் கிடைக்குது ஓகேவா ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் வேல்யூப்பா